வணக்கம் நண்பா, நம்மளோட வீடு எங்க இருக்குன்னு ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதாவது வீடுக்கு ஒரு நம்பருங்கிறது இருக்கும். மேலும் நம்ம வீடு ஒரு இடத்து பக்கத்துல இருக்குன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா வேர்ல்டு மேப்ல நம்ம ஒரு இடம் எங்க இருக்குங்கிறத சொல்றதுக்கு டைரக்ஷனை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது 15 degree north 30 degree east அப்படின்னு. சோ ஒரு லொகேஷன் சொல்றதுக்கு ஏன் இப்படி டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்றோங்கிறதையும் லாட்டிடியூட்ஸ் மற்றும் லாங்கிடியூட்ஸ்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே இந்த லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ்ங்கிறது ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். அதாவது மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான லைன்ஸ் தான். நம்ம பூமியை சுத்தி பேரலாவும், அதாவது சைட் பை சைடாவும் நேராகவும் நமக்கு லைன்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. இதை தான் லாட்டிடியூட்ஸ் மற்றும் லாங்கிடியூட்ஸ்னு சொல்றோம். மேலும் பூமியை லாட்டிடியூட் வழியா பாதியா பிரிக்கிற லைனை நம்ம ஈக்குவேட்டர்னு சொல்றோம். இதே இது நம்ம நார்த் போல் டு சவுத் போல், அதாவது லாங்கிடியூட்ல பாதியா பிரிக்கிற லைனை நம்ம பிரைம் மெரிடியன் சொல்றோம். இப்படி இந்த லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் வரைஞ்சதுனால என்ன யூஸ்னா, நம்ம பூமிங்கிறது ஒரு 3D ஷேப்ல இருக்கு. இதுல நம்ம ஒரு லொகேஷனை பாயிண்ட் பண்ணணும்னா நம்மளால அது முடியாத காரியமா இருந்தது. ஆனா இப்படி லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் அடையும் போது இந்த 3D ஷேப்ல இருக்கிற பூமியை நம்ம ஒரு 2D ஷேப்ல பார்க்கலாம். அதாவது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற மேப் மாதிரி. அதாவது இந்த மேப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பல இடத்துக்கு டிராவல் பண்ண இந்த லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ்ங்கிறது உதவியா இருந்தது. ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளால ஈஸியா டிராவல் பண்ண முடிஞ்சது. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அது 15 degree north 18 degree east இருக்கும் போது காம்பஸ் யூஸ் பண்ணி நமக்கு டிராவல் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ இந்த லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் பேஸா வச்சுதான் நமக்கு டைம் ஜோன்ஸ்னே வந்தது. அதாவது இந்தியால ஒரு டைம் இருந்ததுன்னா அமெரிக்கால வேற டைம் இருக்கும். இதே ரெண்டும் சேம் டைம் இருந்ததுன்னா மக்களுக்கு குழப்பமா இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுல இரவாகவும் இன்னொரு நாட்டுல பகலாகவும் இருக்கும். சோ இந்த லாங்கிடியூட்ல 0 degree இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற கிரீன்விச் லபாரட்டரியில இருக்கிற டைம் ரெஃபரன்ஸா வச்சு அடுத்தடுத்த டிகிரியில இருக்கிற லைன்ஸ் ஆட் பண்ண போனாங்க. சரியா போக மேப் யூஸ் பண்ணிருக்க முடியாது. மேப் மட்டும் இல்லனா இப்ப இருக்கிற GPS நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பல விதத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.